வணக்க மக்களே, என்ன தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? நாங்களும் கிளம்பிட்டேங்க, எங்க உறவுகளை தேடி. ஆமாங்க, உறவுகளோட தான் பண்டிகையை நம்ம கொண்டாடணும். அதனால வெண்பா அதனி நான் வெண்பாப்பா எல்லாரும் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே வந்துட்டு கூட்டம் கூட்டமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க சொந்த பந்தங்களை போய் பார்க்கணும் அப்படின்ற சந்தோஷமான தருணத்துக்காக. இப்போ பண்டிகைன்றதே எதுக்காக நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய உறவுகளை நம்ம அன்னைக்கோது போய் பார்த்துடணும் அப்படின்றதான். இப்போ இந்த காலகட்ட சூழல் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரு வேலை, எந்த ஊரில் எங்கே இருக்கும்னு தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை சூழல் போயிட்டுருக்கு. இந்த குழந்தைகளுக்கு கூட நம்ம உறவுகளை எப்படிலாம் காட்டணும் அப்படின்ற போது, அந்த குழந்தைகளுக்கு நமக்கு கொடுக்குற ஒரே டைம் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி பண்டிகை வரும்போது தான். நம்ம தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அப்படின்னு நம்மளுக்கு சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளையும் எங்கே போய் பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் போய் பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல் அமையும். அந்த மாதிரி இந்த தீபாவளி எங்களுக்கும் அமைஞ்சிருக்கு. நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டு குழந்தைங்களெல்லாம் அவங்க உறவுகளோட சந்தோஷமாக விளையாடுறத பார்க்கணும். இந்த சிட்டிக்குள்ளே நம்ம ஒரு பிஸியான லைஃப்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ காரில் நாங்களும் கிளம்பிட்டோம். கார்லேயே பசங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி பார்த்தா எல்லோரும் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் பைக்லேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது, பட் ஓகே, போகும்போது ஒன்றும் பெருசாக தெரியல. இப்போ ஏதோ பஸ்லாம் கரெக்டாக போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, எல்லோரும் நீங்களும் ஹாப்பியாக வந்து தீபாவளிக்கு சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக தீபாவளியை கொண்டாடுங்க, எல்லாம் சந்தோஷமாக இருங்க. அந்த அன்பும் மகிழ்ச்சியும் பொங்க உங்களுடைய தீபாவளி வந்து இந்த வருஷம் அமையட்டும். எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். கட்டாயம் நாங்களும் போயிட்டு தீபாவளி எப்படி கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு போடுறோம். இந்த தடவை தீபாவளி கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய சொந்தத்திலே ஒரு அழகான குழந்தை வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எல்லோரும் சேஃப்டியாக ஊருக்கு போயிட்டு வாங்க. பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணியாச்சு, நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ சென்னையில் இருந்து நம்ம ஊரை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க சொந்தங்களை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியோடு போயிட்டு வாங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க, நிம்மதியாக இருங்க, இந்த நாட்களே கடங்க. பாய் பாய், ஹாப்பி தீபாவளி.